திண்டுக்கல்லில் தாங்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு நிரந்தர பட்டா வழங்க கோரி அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டு முன்பாக மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மாநகராட்சியின் சார்பாக தூய்மைப் பணியாளர்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட 45 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறி அவற்றை இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த குடியிருப்புகளை இடிக்கக்கூடாது என்றும் அதே பகுதியில் உள்ள நத்தம் புறம்போக்கு பகுதியில் தங்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டிக்கொள்ள பட்டா வழங்க வேண்டும் என கூறி துரைராஜ்நகர் பகுதியில் உள்ள கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டு முன்பாக தூய்மைப் பணியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அமைச்சர் வீட்டில் இல்லாத நிலையில் போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.